ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பதிவாக வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸோ இது சம்மர் சீசன் தான், அதுவும் வேற லெவலில் வெயில் அடிக்குது. ஸோ வெளியிலலாம் 12 o'clock மேலே போகக்கூட முடியல, அது 12 o'clock கிடையாது, நார்மலாக 9 மணி 8 மணிக்கே நம்மளால் காலையில் டைமில் வெளியே போகவே முடியலை. ஸோ அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ இந்த ஒரு ஏதோ ஒரு ஆடில் காமிப்பாங்க, இந்த மாதிரி தலையில் சன் வந்து எதையோ விட்டு இப்படி உரிகிற மாதிரி ஐ திங்க் குளுக்கோன்டி சம்திங் குளுக்கோவிட்டா சம்திங் ஆடில் தான் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயில் உறிஞ்சி எடுத்துருது நம்மளுடைய எனர்ஜிலேருந்து, எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துது, பாடி ஓவர் ஹீட் ஆகுது, ஏதோ பிரச்சனை, அல்சரு, கிட்னி பிரச்சனை, அந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கணும், அதாவது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், ஈஸியாக அந்த சம்மதத்தில் நீங்கள் தப்பிச்சிக்கலாம், அதாவது வெளியே போகக்கூடாது அப்படின்னு கிடையாது. இந்த நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ உங்களால் ஈஸியாக அந்த வெயில் கிட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். ஸோ பி ஹெல்த்தி. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாருமே தெரியும், ஸோ தண்ணி குடிக்கணும். தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கணும். ஒரு சில பேர் 4 லிட்டர் குடி சொல்லுவாங்க, ஒரு சில பேர் 5 லிட்டர் குடி சொல்லுவாங்க, ஒரு சில பேர் 6 லிட்டர் 7 லிட்டர் குடி சொல்லுவாங்க, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ மேல் ஃபீமேலுக்கு அது வேறுபடும். ஸோ உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் குடிக்கணும். நார்மலாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா 3 to 4 liters ஆஃப் வாட்டர் பர் டே. எஸ், ஒரு நாளைக்கு 3 to 4 liters தண்ணி நீங்கள் குடிச்சே ஆகணும். அது இல்லாமல் உங்கள் பாடி வெயிட்டுக்கான வாட்டர் எவ்வளோ நீங்கள் நார்மலாக போயிட்டு ப்ரௌசரில் சர்ச் பண்ணினாலே, உங்கள் பாடி வெயிட் போட்டு நான் அந்த மாதிரி எவ்வளோ தண்ணி நீங்கள் ரெக்வயர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். உங்கள் பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நீங்கள் குடிக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ 4 லிட்டர் தண்ணி, 4 லிட்டர் தண்ணி ஒரே அடியாக குடிக்கக்கூடாது. ஸோ வெளியே போகிறீங்கன்னா கொஞ்சம் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எப்போலாம் வந்து அப்பப்போ குடிச்சிக்கலாம். ஸோ செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரி வாட்டர் பாட்டில். எஸ், தண்ணியோட வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணிவிட்டு போங்க. ஸோ அப்பப்போ பாடி டீஹைட்ரேட் ஆகும்போது உங்கள் பாடியை நீங்கள் ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சு ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஓவர் வெயிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் மடக் 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 தண்ணியை குடிக்காதீங்க. ஒரு 5 to 10 minutes உக்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஸோ உங்கள் பாடிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் தண்ணி குடிக்கலாம். உடனே தண்ணி குடிச்சோம் எக்கச்சக்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் ஸோ எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஓவர் வெயில், ஓவர் மூச்சு வாங்குற டைம் இந்த மாதிரிலாம் தண்ணி குடிச்சிங்கன்னா, ஸோ ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி குடிங்க. அடுத்த தேர்ட் விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, வாஷ் யுவர் ஃபேஸஸ். எஸ், ஃபேஸ் வாஷ் யாருமே பண்ண மாட்டீங்க. ஸோ எப்போ வெளியே போடுறதுனாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு நாளைக்கு 2 தடவை ஆர் 1 தடவை உங்களால் எப்போ முடியுதோ அட்லீஸ்ட் 1 தடவையாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ அது எந்த ஃபேஸ் வாஷ் ஆனாலும் இருக்கலாம், அந்த ஃபேஸ் வாஷ் உங்கள் நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சாலும் நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல்ஸ் எல்லாம் ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு 2 times ஆகும், 1 time ஆகுது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் நார்மல் ஃபேஸ் வந்து எப்போ வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வரணும், வெளியிலேயே தண்ணி இருக்குன்னா மூஞ்ச சும்மா நார்மலாக ஃபேஸ் வாஷ், மூஞ்ச கொஞ்சம் வாட்டரியாக வச்சுருக்காங்க, நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் பாடி கொஞ்சம் கூலாகும். ஸோ சம்மர்லேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம். அண்ட் 4th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் அ பாத் இன் கோல்டு வாட்டர். எஸ், டேக் அ ஷவர் இன் கோல்டு வாட்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜில் தண்ணியில் குளிக்க பாருங்கள். ஸோ எக்கச்சக்க பேர் எனக்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க, சம்மர் சீசன் வந்தால் கூட சூடு தண்ணியில் தான் குளிப்பேன், ரொம்ப சூடில் தான் குளிப்பேன், அப்படிலாம் ஒரு சில பேர் கொஞ்சம் வார்மான வாட்டரில் குளிப்பேன், அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. தாராளமாக கோல்டு வாட்டரில் குளி, கோல்டு வாட்டர்னால் ஐஸ் போட்டு அந்த தண்ணியில் குளிக்கணும்ல, காலையில் ஏதோனா. ஸோ இந்த 8 to 10 குள்ளே குளிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா தாராளமாக நார்மலாக பைப்பை தந்து விட்டு, அந்த பைப் தண்ணி இல்லை ஷவர் தான் ஷவர் தந்து விட்டு அந்த வாட்டர்லேயே குளிங்க. ஸோ ஏன்னா கோல்டு வாட்டரில் குளிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டெட் செல்ஸ் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்கள் இப்போ நீங்கள் கோல்டு வாட்டரில் குளிங்கனா உங்கள் பாடி ரொம்பவே ரெஃப்ரெஷ் ஆகும், ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இதே ஹாட் வாட்டரில் குளிக்கிறீங்க, வார்ம் வாட்டரில் குளிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ரொம்ப தூக்கம் தான் வரும். ஸோ எப்படி சொல்லுது, பாடி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிச்சிங்கன்னா. ஸோ நிறைய பேர் உடம்பு வலிதுன்னு ஹாட் வாட்டரில் ஒத்தரம் கொடுக்க சொல்லுவாங்க, குளிக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பாடி ரிலாக்ஸ் ஆகும், பாடி ரிலாக்ஸ் ஆனால் தூக்கம் தான் வரும். ஸோ இதே நீங்கள் கோல்டு வாட்டரில் குளிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பாடி வேறு லெவலில் ஃப்ரெஷ் ஆகும். ஸோ உங்கள் மைண்டும் செம்ம ஃப்ரெஷ் ஆகும். ஸோ டேக் அ ஷவர் இன் கோல்டு வாட்டர். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் 12 to 4 சன். எஸ், மோஸ்ட்டாக அந்த மதியம் 12 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கூட 3 மணி கூட வச்சுக்கோங்க, 12 to 3 வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. எஸ், ஏன்னா 12 to 3 தான் வேற லெவலில் சன் அடிக்கும், 12 மணிக்கெலாம் உச்சி மண்டையில் உச்சி வெயில் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில்
அர்ஜென்ட்டு வெளியே போகிறேன் நான் ஒர்க் பண்ணுறேன் போய் அவனும் அந்த மாதிரி டைம்லலாம் போனால் ஒரு சில பேர் சும்மா வெளியே போவாங்க விளையாடுறான்னு போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ரொம்பவே ஹீட்டு உங்கள் பாடிக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பாடி ஹீட்டு தான் ஏறும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக அந்த ஒரு 3 hours மட்டும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் விளையாடுறதோ இல்லை கிரவுண்டுக்கு போகிறதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊசுறதோ தாராளமாக இருக்கலாம். ஸோ 12 to 3 மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் ஜூசஸ். ஜூசஸ்னால் இந்த பொவன்டோ ஃப்ரூட்டி ஸ்லைஸ் அந்த மாதிரி ஜூஸஸ்லாம் கிடையாது. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் போடாமல் குடிங்க. ஐஸ் போடாமல் குடிச்சுனால்தான் நேச்சுரல் கூலிங் உங்கள் பாடி அக்செப்ட் பண்ணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் கூலிங் எடுக்கவே கூடாது, எடுத்துக்காதீங்க. ஆர்டிஃபிஷியல் இந்த ஐஸ்கிரீம்ஸு ஐஸ் க்யூப்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், எப்போயாவது சாப்பிட்லாம் தப்பு இல்லை. அது உங்கள் பாடிக்கு கூலிங்கை ஏற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க, அந்தளவுலாம் அது கூலிங் தராது. ஸோ நேச்சுரல் கூலிங் தான் உங்கள் பாடிக்கு கூலிங் ரொம்பவே கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் ஃப்ரெஷ் ஜூஸை ஐஸ் போடாமல் குடிக்க பாருங்கள். அப்படி ஐஸ் போட்டு தான் குடிப்போம்னா மினிமல் ஐஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக கடையில் ஆட் பண்ணுற ஐஸோட ஒரு பாதி ஐஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அவங்க இவ்வளோ போடுறாங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஐஸ் ஆட் பண்ணி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு நேச்சுரல் கூலிங் கொடுக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க பாருங்கள். ஸோ என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் நான் அதுக்கு டெடிக்கேட்டடாக வீடியோ போடுறேன். இப்போ சொல்லணும், இப்போ நான் சொன்னேன்னா ரொம்ப பெருசாக போயிடும் வீடியோ, இதுவே பெருசாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஸோ முடிஞ்சளவு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. என்னென்னலாம் குடிக்கலாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் நான் டெடிக்கேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ் உங்களுடைய அவுட்ஃபிட்ஸ். எஸ், முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ட்ரெஸ் வியர் பண்ண பாருங்கள். டிஷர்ட்ஸ் காட்டன் டிஷர்ட்ஸ் வியர் பண்ணுங்கள். ஷர்ட்ஸ் போடணும் காட்டன் ஷர்ட்ஸ் போடுங்கள். ஸோ எக்கச்சக்க இந்த வெயில் காலத்தில் ஸ்வெட் ஷர்ட் போடுவாங்க, ஆர் இந்த டைட்டான ஷர்ட்ஸ் ரொம்ப பெரிய ரொம்ப திக்கான கிளாத் இருக்கிற ஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லைட் கலர் ஷர்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள் வெளியே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். பிளாக்கு ப்ரௌனு திக் ரெட்டு ஸோ இந்த மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்டாக இந்த பிளாக் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹீட்டாக அப்சர்வ் பண்ணிவிடுவோம் இல்லை. ஸோ அதனால் அவாய்ட் இட். ஸோ போடவே கூடாதுன்னு கிடையாது. ஸோ போட்டே ஆனால் போடலாம் இல்லை, இந்த மாதிரி ஹீட்லேருந்து எஸ்கேப் பண்ணால் லைட் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணால் அது அப்படியே ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர் ட்ரெஸ்ஸை வியர் பண்ண பாருங்கள், காட்டன் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியரபிள்ஸ். எஸ், முடிஞ்ச அளவுக்கு வியரபிள்ஸை குறைச்சிக்க பாருங்கள். ஸோ வியரபிள்ஸ்னால் இந்த வாட்சு ரிங்கு கழுத்தில் போடுற செயின் ஸோ இந்த மாதிரி ஷூஸ் போடுவாங்க ஒரு சில பேர், க்ளவுஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வியரபிள்ஸை குறைச்சிக்க பாருங்கள். குறைச்சிக்கன்னா போடவே கூடாதுன்னு கிடையாது. ஸோ வாட்ச் போடுறீங்கன்னா கிளாஸாக போடும், டைட்டாக வாட்ச் கட்டாதீங்க, கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டுங்க. ஏன்னா டைட்டாக கட்டுறீங்கன்னா உள்ளே ஸ்வெட்டிலேருந்து எல்லாமே உங்கள் கையிலேயே தேங்கிடும். ஸோ அதுவே உங்களுக்கு எக்கச்சக்க இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்படுது. ஸோ முடிஞ்சளவு லூஸாக கட்டுங்க, ஏன்னா ஹீட்டும் அதிகமாக அப்சர்வ் ஆகிற டைமில் உள்ளே ரொம்ப இதுவாகிடும். ஸோ அதனால் முடிஞ்சளவு லூஸாக வாட்ச் கட்டுங்க. ரிங் போடுறீங்கன்னா பத்து வரலுக்கு 10 ரிங்கு போடுறவங்க இருப்பாங்க, 4 ரிங்கு. ஸோ முடிஞ்சால் 1 ரிங்கோ 2 ரிங்கோ மினிமலாக யூஸ் பண்ண பாருங்கள். கூலிங் கிளாஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் வெயிலில். அதுமாதிரி முடிஞ்சால் வியரபிள்ஸை குறைச்சிக்கிட்டு தேவையான இடத்துல மட்டும் வியரபிள்ஸ் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. எஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ எஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்மர்லேருந்து எப்படி ஈஸியாக எஸ்கேப் ஆகலான்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தாராளமாக வீடியோ ஷேர் பண்ணி விடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு மசில் கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி பெல் ஐகான் தட்டி விடுவாங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு செஞ்சு டாடா பை. See you.